இயற்கை தன் வளங்களை இழக்க தொடங்கிவிட்டார். இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு யார் காரணம்? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்ச பூதங்கள் மாசுபட்டு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை உங்கள் முன் ஓரங்க நாடகமாக அழைக்கிறோம். மனிதர்கள் செய்கின்ற
பரமநாமமும் விரைவாகவும் பெயர் வளர்த்தால் போதும். தாவை கவிமன உரத்தையும் பூச்சி மந்தையும் கொண்டேன் வளர்த்தே பழகுகிறார்கள். பஞ்ச பூதங்களின் பாலாக்குவது இந்த மனிதர்கள் தான். இல்லை, இதை நான் வன்மையாக கண்டுகிறேன். இல்லை, நீங்கள் தான் காரணம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இருதரப்பு மாணவர்களை ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதனின் கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் இயற்கையே மாசுபடுகிறது என்ற ஆகாயத்தின் சாரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனின் பழக்க வழக்கத்திலும் தேவைகள் அதிகரிப்பதும் தொழிற்சாலைகளில் ரசாயனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் மிக பெருக்குவதும் முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களாக நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். தனிமனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க எப்போதிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் விரைவாக செய்யும் என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரைத்தது. மேலும் இந்த வழக்கில் இணைந்து வந்து சாதகமான கருத்துக்களை தெளிவுபட்ட காற்று மற்றும் ஆராய்ச்சி இந்த நீதிமன்றம் பாராட்டியது.